ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தள்ளி போடுவதை சமாளிப்பது என்பது பலர் எதிர்கொள்ளும் பொதுவான சவாலாகும். இந்த சிக்கலை சமாளிக்க தெளிவான மற்றும் அடையக்கூடிய இலக்குகளை அமைப்பதன் மூலம் தொடங்கவும். பெரிய பணிகளை சிறிய நிர்வகிக்கக்கூடிய படிகளாக உடைத்து அவற்றை குறைவான அச்சுறுத்தலாக மாற்றவும். உங்கள் முன்னுரிமைகளை ஒழுங்கமைக்க அட்டவணை அல்லது செய்ய வேண்டிய பட்டியலை உருவாக்கவும். ஒவ்வொரு பணிக்கும் குறிப்பிட்ட நேர இடங்களை ஒதுக்கி ஒரு சீரான பணி சுமையை உறுதி செய்யவும். இது கவனத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் தாமதப்படுத்துவதற்கான தூண்டுதலை தடுக்கவும் உதவுகிறது. 2. அறிவிப்புகளை முடக்கி அல்லது அமைதியான பணியிடத்தை கண்டறிவதன் மூலம் கவனச்சிதறல்களை அகற்றவும். தொடர்ந்து உங்கள் நேரத்தை திறம்பட நிர்வகிக்க உதவும் உற்பத்தியன் கருவிகள் அல்லது பயன்பாடுகளை பயன்படுத்தவும். 3. உங்கள் தாமதத்திற்கு பின்னால் உள்ள காரணங்களை புரிந்து கொள்ளுங்கள். தோல்வி பயம், ஆர்வமின்மை அல்லது அதிகமாக உணர்தல் போன்றவையாக இருந்தாலும் மூல காரணத்தை அடையாளம் காண்பது சிக்கலை மிகவும் திறம்பட சமாளிக்க உங்களை அனுமதிக்கிறது. 4. போமோடோரோ நுட்பத்தை பயன்படுத்தவும். இது ஒரு நேர மேலாண்மை முறையாகும். இது குறுகிய கவனம் செலுத்தப்பட்ட வேலை இடைவெளிகளை தொடர்ந்து சுருக்கமான இடைவெளிகளை உள்ளடக்கியது. இந்த முறையானது செறிவை அதிகரித்து தள்ளி போடுவதற்கான வாய்ப்பையும் குறைக்கிறது. 5. நேர்மறையான நடத்தையை வழிபடுத்த பணிகளை முடித்ததற்காக உங்களுக்கு வெகுமதி அளிக்கவும். உற்பத்தி திறனுடன் நேர்மையான தொடர்பை உருவாக்க எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சாதனைகளை கொண்டாடுங்கள். 6. ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் பணிகளை முடிப்பதன் நீண்டகால நன்மைகளை உங்களுக்கு நினைவூட்டுங்கள். பாதையில் இருப்பதன் முக்கியத்துவத்தை வலுப்படுத்துங்கள். 7. நண்பர்கள், குடும்பத்தினர் அல்லது சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவை தேடுங்கள். உங்கள் இலக்குகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது பொறுப்புணர்வையும் ஊக்கத்தையும் உருவாக்குகிறது. தள்ளி போடுவது மிகவும் சவாலானது. இந்த உத்திகளை செயல்படுத்துவதன் மூலம் தள்ளிப்போடுதலை தணிக்கும் பழக்கங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம். மேலும் உற்பத்தி மற்றும் நிறைவான வாழ்க்கை முறையை வளர்க்கலாம்.